பிஎம் கேர்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும், யாரு பணம் கொடுக்கறா, எவ்வளவு வந்தது, அதை எப்படி செலவு பண்ணாங்கன்னு இது வரைக்கும் ஆர்டிஐ மூலமாக கூட நம்மளால வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு சீன நிறுவனங்கள் பணம் கொடுத்திருக்கு. அப்ப அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கோம். அதைத்தான், இது போன்ற விஷயங்கள் தான் நியூஸ் கிளிக் கேள்வி எழுப்பியிருக்கு. அப்ப அதனாலதான் இன்னைக்கு அந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனம் டார்கெட் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நாளைக்கு எந்த நிறுவனத்தினுடைய வாசலுக்கும் காவல்துறை வரலாம். அதன் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு, பதியப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தை எடுத்துட்டோம்னா அது ஒரு மோசமான ஒரு சட்டம். அந்த சட்டத்துல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட, நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது பலர் இன்னைக்கு அந்த சட்டத்துல கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 செயல்பாட்டாளர்கள் சிறையில இருக்கிறாங்க. உமர் காலித் சிறையில இருக்கிறார், சித்திக் அபான் கிட்டத்தட்ட 2 சிறையில இருந்தார், இன்னும் பலர். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட சட்டத்தின் கீழ் ஒரு பத்திரிகையாளரை இன்னைக்கு கைது செய்யற அளவுக்கு இவர்களுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா நாம் எவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத இது உணர்த்தி இருக்கு அப்படின்றதான் சொல்ல விரும்புறேன். தொடர்ச்சியாக இந்த நியூஸ் கிளிக்கினுடைய நிறுவனர்கள் விடுதலை செய்யப்படக்கூடிய வகையில நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் அதற்கு உறுதுணையாக இருக்கு. இந்த யூஏபிஏ வந்து ஒரு கருப்பு சட்டம், ஆனா பொடா சட்டம் மாதிரி, தடா சட்டம் மாதிரி யூஏபிஏ ஊப்பா சட்டம் அப்படின்ற ஒன்றை நாம் இதுவரை பேசல. இப்ப அதை வந்து மிக மோசமாக அந்த சட்டத்தை கையாளுறாங்க, அதை முதல்ல கண்டிக்கணும். வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு கட்டுரை வந்ததா அதை வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம். பிபிசியில வந்ததா அது வந்து வெஸ்டோட சதி, மீது எந்த பத்திரிகையில வந்தாலும் வெஸ்ட் சதின்னு சொல்லி இந்தியா மீது தொடுக்கிற தாக்குதல், இந்தியாவோட நற்பெயரை கெடுக்கிறதுக்கு பண்ற முயற்சி அப்படின்னு சொன்னவங்க இந்த ஒரு ரிப்போர்ட்டை தங்களுக்கு சாதகமா ஏன் எடுத்துக்கிட்டு இந்த கைது வரை போறாங்க அப்படின்னு சொன்னா, எதை வைத்தாவது எதிர்ப்பு குரல்களை ஒடுக்குவது, சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஊடக குரல்களை ஒடுக்குவது, கருத்து சுதந்திரத்துக்காக நாங்க தொடர்ந்து தியாகம் செய்வோம், அதற்கான விலையை கொடுப்போம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமையை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த தியாகத்தையும் செய்யற ஒரு துணிச்சலான பாரம்பரியம் இந்திய ஊடகத்திற்கு உண்டு. அது இன்னைக்கு அதை நிரூபிச்சுட்டு இருக்காங்க, இதுல யாரும் பின்வாங்க மாட்டாங்க. இந்த கைது அப்படின்றது, இந்த கைதுக்கு இப்ப நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான கைது நடவடிக்கை நடத்துவதற்கு 2016 அப்பவே வந்து அவங்க தயாராயிட்டாங்க. 2017 தொடங்கி 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான செயல்பாட்டாளர்கள், வழக்கறிஞர்கள், இன்னும் பலர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 16 கைது செய்யப்பட்டு இதே யூஏபிஏ சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு சித்திக் கபான் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டார். அதே போல் ஆல்ட் நியூஸ் அப்படின்ற ஒரு இணையத்தை, ஒரு செய்தி ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜுபைர் கைது செய்யப்பட்டார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆகவே இது இன்னும் தொடரும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இதற்கு முன்னாடி நடைபெற்ற விஷயம், இன்னைக்கு இது நடந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு ஊடகத்தை, ஊடகத்தினுடைய நிறுவனரை, ஒரு ஊடகத்தினுடைய ஆசிரியரை கைது செய்ய மாட்டாங்க, அவங்க மேலாம் வழக்கு போடுவாங்களா, பேருக்கு ஒரு வழக்கு போடுவாங்க, அதற்கு பிறகு அவங்க கைதெல்லாம் செய்யப்பட மாட்டாங்க, அதுவும் யூஏபிஏ சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்வாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த எண்ணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யாரா இருந்தாலும் நான் கைது செய்வேன். அவர் செய்த விஷயம் என்ன, ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நியூயார்க் டைம்ஸ்ல வெளியான அந்த ஆர்டிக்கிள், அதற்கு பிறகு வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல 2 வெளியாயிருக்கு. அந்த வாஷிங்டன் போஸ்ட்ல வெளியா இருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் சொல்லக்கூடிய விஷயம் நியூயார்க் டைம்ஸ்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தோட ஒப்பிடும் பொழுது நியூயார்க் டைம்ஸ்ல வெளியாகிறது ஒண்ணுமே கிடையாது. போற போக்குல வந்து நியூஸ் கிளிக் அந்த நிறுவனம் வந்து இந்த பணம் வாங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் வந்திருக்கு. அவங்க வந்து சீனாவுக்கு ஆதரவாக செய்தி போட்டாங்கன்னா என்ன செய்தி போட்டாங்க, அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு வீடியோ, அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சேனல்கள் டெய்லி போடக்கூடிய செய்தி தான். இன்னைக்கு யாதா ஒரு தலைவர் இல்லைன்னா ஏதோ ஒரு நாட்டில் நடைபெற்ற முக்கியமான விஷயம், அதை தொடர்பாக இன்னைக்கு அந்த நாள் வந்துச்சுன்னா நம்ம அதை செய்தியா போடுவோம். அப்ப சீனாவினுடைய புரட்சி நடந்த அந்த 70வது ஆண்டு விழா, அதை தொடர்பான ஒரு செய்தி, கியூப புரட்சி நடந்த 70வது ஆண்டு விழா அது தொடர்பான செய்தி, கியூப புரட்சியை வழி நடத்திய ஃபிடல் காஸ்ட்ரோ தொடர்பான செய்தி, ஷேகுவாரா தொடர்பான செய்தி, மாசேத்தும் தொடர்பான செய்தி, இந்த செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அந்த குறிப்பிட்ட டைம்ல போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் விஷயத்தை சுட்டி காட்டி இதோ பாருங்க இதுதான் சீனாவுக்கு ஆதரவான செய்தி, இவங்க வந்து 38 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க, அந்த 38 கோடி ரூபாய் வாங்கி வெறும் அந்த 5 வீடியோ போடுறதுதான் 38 கோடி ரூபாய் கொடுத்தாங்களா? சரி, அதுக்கு அப்புறம் சொன்னது இந்த வாஷிங்டன் போஸ்ட்ல வெளியா இருக்கக்கூடிய செய்தின்றது இந்தியாவில் இன்னைக்கு ஆளக்கூடிய பாஜக அரசு எப்படி வந்து மக்களிடையே மத ரீதியான பிளவை ஏற்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 150,000 பேரை அவர்கள் எப்படி பயன்படுத்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் எப்படி பயன்படுத்தினாங்கன்றத ஆதாரப்பூர்வமாக தான் வாஷிங்டன் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று, எப்படி இந்தியாவினுடைய பாதுகாப்பை, இந்திய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய இராணுவமே வந்து எப்படி வந்து ஃபேக் நியூஸை வந்து அவங்க வெளியிட்டாங்க அப்படின்றது தொடர்பான செய்தியை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டாங்க. பட் அது தொடர்பான எந்த
நடவடிக்கையும் எடுக்காமல் இன்னைக்கு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த நியூஸ் கிளிக் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மற்றும் மனிதவளத்துறையினுடைய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, இது வெறும் எங்கேயோ டெல்லியில எவ்வளவு தூரத்துல நடந்த விஷயம், நாளைக்கு நமக்கெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. நிச்சயமாக செய்தி வெளியிட்டதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதுவுமே விளக்கமா இல்ல. இப்ப எனக்கு முன்னாடி பேசினவங்க அதுல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய அபத்தமான விஷயங்களை சுட்டி காட்டினாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தரை கைது செய்ததற்கு பிறகு அதற்கு பிறகு ஒரு எஃப்ஐஆர் உருவாக்குறது, யார் யாரெல்லாம் உள்ள சேர்க்கணும்னு தெரியாம, கௌதம் பாட்டியாவுக்கும் கௌதம் நவுலாக்காக்கும் வித்தியாசம் தெரியாம ஏதோ பேரை சேர்க்கறது. ஒரு வழக்கறிஞர் தொழில விட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி போன ஒருத்தரை இவர் வந்து இந்த பர்டிகுலர் நிறுவனத்தை வந்து டிஃபெண்ட் பண்ணாருன்னு சொல்றது. ஆனா அதே நிறுவனம் பிஎம் கேர்ஸ்க்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுத்திருக்கு. எந்த நிறுவனத்தை இவர்கள் சுட்டி காட்டுகிறார்களோ அந்த நிறுவனம், அதே சீன நிறுவனம் பிஎம் கேர்ஸ்க்கு. பிஎம் கேர்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும், யார் பணம் கொடுக்குறா, எவ்வளவு வந்தது, அதை எப்படி செலவு பண்ணாங்கன்னு இது வரைக்கும் ஆர்டிஐ மூலமாக கூட நம்மளால வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு சீன நிறுவனங்கள் பணம் கொடுத்திருக்கு. அப்ப அதையெல்லாம் நம்ம இன்னைக்கு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கோம். அதைத்தான், இது போன்ற விஷயங்களை தான் நியூஸ் கிளிக் கேள்வி எழுப்பியிருக்கு. அப்ப அதனாலதான் இன்னைக்கு அந்த நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனம் டார்கெட் செய்யப்பட்டிருக்கு. அப்போ நாளைக்கு எந்த நிறுவனத்தினுடைய வாசலுக்கும் காவல்துறை வரலாம். அதுவும் அதன் மீது பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு, பதியப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு மோசமான ஒரு சட்டம். அந்த சட்டத்துல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட, நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது பலர் இன்னைக்கு அந்த சட்டத்துல கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 செயல்பாட்டாளர்கள் சிறையில இருக்கிறாங்க. உமர் காலித் சிறையில இருக்கிறாரு, சித்திகபான் கிட்டத்தட்ட 2 சிறையில இருந்தார், இன்னும் பலர். அப்ப யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட சட்டத்தின் கீழ் ஒரு பத்திரிகையாளரை இன்னைக்கு கைது செய்யற அளவுக்கு இவர்களுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா, நாம் எவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றத இது உணர்த்தி இருக்கு அப்படின்றதான் சொல்ல விரும்புறேன். தொடர்ச்சியாக இந்த நியூஸ் கிளிக்கினுடைய நிறுவனர்கள் விடுதலை செய்யப்படக்கூடிய வகையில நாம் எல்லாரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் அதற்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி. காலகட்டத்தில் இந்த போராட்டத்தில் நாம இன்னைக்கு வந்து ஈடுபட்டிருக்கிறோம். சென்னையில, மும்பையில, டெல்லியில மிக கடுமையான போராட்டங்கள் அங்கு நடந்த பிறகு இன்று நாம் 2 கழித்து இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். பெண் பத்திரிகையாளர்கள் முன்னெடுத்திருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இது வந்து கொடும் சட்டத்தை நாம் முன்னாடி கேட்டோம். எதெல்லாம் கொடும் சட்டம்னா, நமக்கு தெரியும், தடா சட்டம் கொடு சட்டம், புடா சட்டம் கொடுஞ்சட்டம். ஏன்னா அதில் வந்து கைதானாங்கன்னா பெயில் கிடையாது, நான் நிரபராதி அப்படின்னு சொல்லி யாரை கைது பண்ணியிருக்காங்களோ அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். பொதுவாக மற்ற சட்டங்களில் வந்து வழக்கு போடுற போலீஸ் ப்ரூவ் பண்ணும், இவங்க குற்றம் செய்திருக்காங்கன்னு. ஆனால் யூஏபிஏல அது வந்து கைதாகி உள்ளே இருக்கக்கூடியவங்க அந்த வழக்கில் என் மீது தவறு இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கணும், போலீஸ்க்கு அந்த கடமை இல்லை. இந்த யூஏபிஏ வந்து ஒரு கருப்பு சட்டம். ஆனால் பொடா சட்டம் மாதிரி, தடா சட்டம் மாதிரி யூஏபிஏ ஊப்பா சட்டம் அப்படின்ற ஒன்றை நாம் இதுவரை பேசலை. இப்போ அதை வந்து மிக மோசமாக அந்த சட்டத்தை கையாளுறாங்க, அதை முதல்ல கண்டிக்கணும். இது எல்லாருமே நியூயார்க் ரிப்போர்ட்டை பற்றி சொன்னாங்க, நியூயார்க் டைம்ஸோட ரிப்போர்ட்டை பற்றி சொன்னாங்க. நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகையோ, கார்டியனோ, வாஷிங்டன் போஸ்ட்டோ இதுவரையிலும் கடந்த பல ஆண்டுகளாக பிஜேபி அரசாங்கத்தை பற்றியோ, இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய போக்குகள் பற்றியோ, அவங்க கையாளக்கூடிய வகுப்புவாத அரசியல் பற்றியோ, அடக்குமுறைகளை பற்றியோ, இங்கே மனித உரிமை மீறல்கள் பற்றியோ, அல்லது இந்திய பொருளாதாரம் பற்றியோ எத்தனையோ கட்டுரைகளை அவங்க வெளியிடுறாங்க. அப்போல்லாம் என்ன செய்வாங்க இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னால், அது வந்து மேற்குலகின் சதி, அதை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணுறது. வாஷிங்டன் போஸ்ட்டில் ஒரு கட்டுரை வந்ததா அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். பிபிசியில் வந்ததா அது வந்து வெஸ்ட்டோட சதி, மீது எந்த பத்திரிகையில் வந்தாலும் வெஸ்ட்டு சதின்னு சொல்லி இந்தியா மீது தொடுக்கிற தாக்குதல், இந்தியாவோட நற்பெயரை கெடுக்கிறதுக்கு பண்ணுற முயற்சி அப்படின்னு சொன்னவங்க இந்த ஒரு ரிப்போர்ட்டை தங்களுக்கு சாதகமாக ஏன் எடுத்துக்கிட்டு இந்த கைது வரை போகிறாங்க அப்படின்னு சொன்னால், எதை வைத்தாவது எதிர்ப்பு குரல்களை ஒடுக்குவது, சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஊடக குரல்களை ஒடுக்குவது. இன்னைக்கு என்ன நம்ம சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஊடகங்கள் இன்னைக்கு வந்து உண்மையை பேச தயங்குகின்றன, மிகப்பெரிய தொலைக்காட்சிகள் இன்னைக்கு வந்து வெளிப்படையாக உண்மையை, ஒரு 7-8 முன்னாடி இருந்த சுதந்திரம் இன்றைக்கு இல்லை, அவங்களே தானாக கொடுத்துட்டாங்களா அல்லது சுதந்திரத்தை நிலைநாட்ட முடியாத நெருக்கடியில் இருக்காங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி இன்றைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து பெரிய தொலைக்காட்சிகள், பெரிய பத்திரிகைகள், கார்பரேட் ஊடகங்கள் பேசாத ஒரு நிலையில இணைய இதழ்கள், இண்டிபெண்டா இருக்கக்கூடிய இணைய இதழ்கள் வந்து சுதந்திரமாக இன்னைக்கு செயல்படுறாங்க, அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களை கூர்மையா வைக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவங்க யாரெல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வயர் மேல அந்த அட்டாக் இருக்கும், ஸ்கிரால் மேல அந்த அட்டாக் இருக்கும், இன்னைக்கு வந்து நியூஸ் கிளிக் மேல வருது. நியூஸ் கிளிக்கோட ஆசிரியர் 75 மிசால 15 மாத காலம் சிறையில் இருந்தவர், கருத்து சுதந்திரத்துக்காக போராடி, இதுல வந்து யாரையுமே ஒடுக்கிட முடியாது.
எவ்வளவு காலம் இந்த பிரச்சனை இருக்கிறதோ, கருத்து சுதந்திரத்துக்கு மீதான ஒரு அடக்குமுறைன்னு வந்தா, கருத்து சுதந்திரத்துக்காக நாங்கள் தொடர்ந்து தியாகம் செய்வோம், அதற்கான விலையை கொடுப்போம், பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமையை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றதற்கு எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த தியாகத்தையும் செய்கிற ஒரு துணிச்சலான பாரம்பரியம் இந்திய ஊடகத்திற்கு உண்டு. அது இன்னைக்கு அதை நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் யாரும் பின்வாங்க மாட்டாங்க. இல்லை, மிக கொடுமை என்னன்னா, அந்த வெப்போர்ட்டலில் எழுதக்கூடியவங்க கான்ட்ரிபியூட்டர்ஸ், சென்னையிலேருந்து ஒருத்தர் எழுதியிருக்கான், கொச்சியிலேருந்து ஒருத்தர் எழுதக்கூடியவங்களா இருக்கலாம், வாரம் ஒரு முறையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ எழுதுகிறவங்களெல்லாம் கூட எப்போதோ எழுதியவர்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து அதிகாலையில் போய் போலீஸ் நிற்கிறது, காவல்துறை போய் நிற்க அவங்கள வந்து தொல்லைக்குள்ளாக்குவது, அவங்கள்ட்ட இருக்கிற மொபைலை வாங்குறது, அதை வந்து சீஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு நெருக்கடி காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கொடூரம். இன்னைக்கு நெருக்கடி நிலைன்னு சொல்லாமல் ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி காலத்தில் இந்த நெருக்கடியை தொடர்ந்து செய்கிறார்கள். இதற்கு எதிரான கிளர்ச்சி என்பது தொடர்ந்து இருக்கணும். நண்பர்கள் சொன்னாங்க, இது மொத்தமுமே பேங்க் வழியா வந்த லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷன்ஸ், இது எதுவும் வந்து கருப்பு பணம் இல்லை, யாருக்கும் தெரியாம வந்தது இல்லை. மனித உரிமைக்கு போராடின அம்னெஸ்டி இன்டர்நேஷனலுக்கு இதே மாதிரியான நெருக்கடியை தான் தந்தாங்க. ஸோ இந்த யார் சுதந்திர ஊடகவியலாளர்கள், முகமது ஜுபேர் இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு பொய் செய்தியை அம்பலப்படுத்துறாருன்னா அவரை எப்படியாவது அச்சுறுத்துவது, அவரை மட்டும் அச்சுறுத்துறது இல்லை, மற்றவர்களுக்கு இதன் வழியாக ஒரு வந்து ஒரு சில்லிங் எஃபெக்டை தர்றது. நீ உண்மையா பேசுனியா, நீ அரசாங்கத்துக்கு எதிர்த்து பேசுறியா, நீ வந்து தைரியமா பேசுவியா, உன்னை வந்து நாங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குவோம், உனக்கு வந்து நாங்கள் ஜெயிலுக்கு போற நெருக்கடியை தருவோம் அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் பயந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு நோக்கமும் இதற்கு பின்னாடி இருக்கு. இதே சைனா நிறுவனங்களிடமிருந்து நிதியை வாங்கி தான் ஐபிஎல் நடத்தினாங்க. கடந்த 5 வருஷத்துல வந்து மிகப்பெரிய ஸ்பான்சர்ஸ் யாருன்னா சைனீஸ் கம்பெனிஸ். எந்த கம்பெனிக்காக இவங்க பேசினாங்கன்னு சொல்றாங்களோ அவங்க. விவசாயிகள் போராட்டம் அப்படின்றது ஒன்று உரிமைக்கு நடந்த போராட்டம், அதை இந்த எஃப்ஐஆர் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அது வந்து ஒரு டெரர் ஆக்ட், ஒரு பயங்கரவாத செயல், தீவிரவாத செயல் மாதிரி விவசாய போராட்டத்தை, விவசாயிகள் நடத்தின போராட்டத்தை சித்தரிக்கிறாங்க. அது ஒரு ஒடுக்குமுறை அப்படின்ற ஒன்று தலைக்கேறி அதன் வழியாக கருத்த சுதந்திரத்தை நசுக்கக்கூடிய ஒரு பண்பு இதில் மொத்தமாக வெளிப்படுது. இந்த எஃப்ஐஆர் அப்படின்ற ஒன்றே, ஒருத்தர் மேலே எந்த வழக்கு செய்தாலும் அந்த எந்த குற்றத்தின் கீழ் கைது செய்திருக்கிறோம், ஏன் கைது செஞ்சோம் அப்படின்னு வந்து அந்த எஃப்ஐஆர் கொடுக்கறது அந்த போலீஸோட கடமை, அவருடைய ரைட்டு, ஆனால் அதை தரமாட்டேன்றாங்க. நீதிமன்றத்துக்கு போய் என்னோட எஃப்ஐஆரை கொடு அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமை வந்து இதற்கு முன்னாடி எந்த வழக்கில் வந்திருக்கு? இது மிக மிக மோசமான முன்னுதாரணம். இதற்கு எதிரான கிளர்ச்சி என்பது தொடர்ந்து இருக்கணும். இதில் நீதித்துறை நியாயமான ஒரு நீதியை வழங்கும், பத்திரிகை சுதந்திரத்தை நிலைநாட்டக்கூடிய உரிமையை வழங்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுக்கணும். எந்த அடக்குமுறை வந்தாலும் அதற்கு பணியாத ஒரு பண்பை இளம் தலைமுறை இதன் வழியாக உறுதி ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.